உங்கள் திறத்துறை போட்டி ஸ்ரீ கிருஷ்ணா பட்டு ஜவுளி சாரீஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் குதகலமான தீபாவளி அழைப்பு. இந்த வருடம் தீபாவளிக்கென புத்தம்புது கலெக்ஷன்களை உங்கள் ஊரிலேயே வாங்க வாருங்கள். திருவாரூர் மாவட்டத்தில் அம்மையப்பன் திருநைப்பேர் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் தமிழ்நாடு மின்மிசை மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலம் ₹92,92,000 மதிப்பீட்டில் புதிய வகுப்பறை கட்டிடங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாருஸ்ரீ அவர்கள், நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வை செல்வராஜ் அவர்கள், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பூண்டி கலைவாணன் அவர்கள் ஆகியோர் திறந்து வைத்தனர். மாவட்ட ஊராட்சித் தலைவர் திரு கோ பாலசுப்பிரமணியன் அவர்கள் உடனிருந்தார். மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாருஸ்ரீ அவர்கள் தெரிவித்ததாவது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க பள்ளி கல்வித்துறையின் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியத்துக்குட்பட்ட அம்மையப்பன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிய 2 வகுப்பறை கட்டிடமும் மாணவ மாணவியர்களுக்கான கழிப்பறைகளும் மற்றும் திருவாரூர் ஒன்றியம் திருநைப்பேர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிய 2 வகுப்பறை கட்டிடமும் மாணவ மாணவியர்களுக்காக கழிப்பறைகளும் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அனைத்து வசதிகளும் இந்த பள்ளியில் இருந்தாலும் பள்ளி மாணவ மாணவியர்களின் தேர்ச்சி விகிதம் அதிகம் இருந்தால்தான் சேர்க்கை விகிதம் அதிகமாகும். ஆகவேதான் இங்கு பயிலும் மாணவ மாணவியர்கள் பள்ளிக்கு விடுப்பு எடுக்காமல் வந்து சிறப்பாக படிக்க வேண்டும். இங்கு படிக்கின்ற பள்ளி மாணவ மாணவிகள் தங்கள் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். எதை படித்தாலும் புரிந்து படிக்க வேண்டும். ஆசிரியர்கள் சொல்லித்தரும் பாடங்களை சிறப்பாக படிக்க வேண்டும். பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகள் சரியாக படிப்பதை கண்காணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சிறந்த அரசு அலுவலராகவும் தொழில் முனைவோராகவும் வளர முடியும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாருஸ்ரீ அவர்கள் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு புகழேந்தி, திருவாரூர் ஒன்றிய குழு தலைவர் திரு தேவா, மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் திரு கலியபெருமாள், கொரடாச்சேரி ஒன்றிய துணைத் தலைவர் திரு பாலச்சந்திரன், தலைமை அஞ்சலக அலுவலர் திரு ராஜராஜன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வருகை தந்திருப்பதற்காக அவர்களை பலத்த கரவொலி அளிப்பி வருகிறது என்று வரவேற்கின்றோம். அதேபோல் அன்பான அழைப்பினை ஏற்று மாவட்ட ஊராட்சி தலைவர் ஐயா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். ஊராட்சி உறுப்பினர் அவர்களையும், ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களையும், ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக மாவட்ட கல்வி அலுவலர், பள்ளி கல்வித்துறை சார்ந்த அனைத்து அலுவலர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பாக அமைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அஞ்சலக துறையிலிருந்து ஓய்வு பெற்றக்கூடிய மரியாதைக்கும் போட்டதற்குரிய ராஜராஜன் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டக்கூடிய தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இந்த ஊரினுடைய பொதுமக்கள், பெற்றோர்கள் மற்றும் அனைத்து நிலை உள்ளாட்சி பிரதிநிதிகள், பத்திரிகை துறை அன்பர்கள் மற்றும் மக்கள் தொடர்பு அலுவலர் அனைவரையும், அதே போல் இந்த மேடையில் வீற்றக்கூடிய அனைத்து பெருந்தகைகளையும் இந்த வேலைக்கு பெருமை சேர்த்திருக்கின்றன. இந்த கட்டிடத்தின் வாயிலாக உங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பள்ளியில் பயிலக்கூடிய மாணவ செல்வங்கள் உங்களுக்கு நிறைய வசதிகளை செய்து தருவதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும், அதே போல மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க. முதல் 10 இடத்திற்குள்ள நம்முடைய திருவாரூர் மாவட்டம் வர வேண்டும். தொடர்ந்து நல்ல முறையில் படித்து நம்முடைய அரியலூர் மாவட்டம் எப்படி ஒரு முதல்நிலைக்கு வந்ததோ, ஒரு பின்தங்கிய மாவட்டம், அதுபோல இந்த திருவாரூர் மாவட்டம் கல்வியில வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற
நமது மரியாதைக்கும் கூட்டத்திற்கும் உரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே, இந்த கட்டிடத்தினை திறந்து வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பேரன்புக்கு மரியாதைக்கும் எண்ணம் பூண்டிக்கே கலைவானவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கிற பள்ளி கட்டடங்களை திறக்கிற நிகழ்ச்சி இருந்தது. அதிலே முதலிலே அம்மையப்பரிலே மிக சிறப்பான முறையிலே நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் திறந்து வைத்து இங்கு வருகின்றிருக்கிறார்கள். அதேபோல திருநைப்பேர் இந்த ஊராட்சியிலே இந்த பள்ளி கட்டிடத்தை நம்முடைய மரியாதைக்குரிய திரு வா ராஜராஜன் அவர்களுடைய முயற்சியிலே இந்த இரண்டு பள்ளி கட்டிடங்களையும் பெற்று மிக சிறப்பான முறையிலே இது சிறப்போடு அங்கே நடந்திருக்கிறது. மேடையிலே இன்னும் பல தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எதிரிலே நம்முடைய தாய்மார்கள், பெரியவர்கள், குழந்தைகள் அத்தனை பேர் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் நிறைந்த நன்றிகளை. இந்த திருவாரூர் மாவட்டம் என்று சொன்னால் இது காவிரி பாசன பகுதியிலே இருக்கிற ஒரு மையமான மாவட்டம். இந்த மாவட்டத்திற்கு என்ன வேண்டும், இன்றைக்கு என்ன தேவை என்று சொன்னால் மூன்று அம்சங்கள் தான். இரண்டாவது சுகாதாரம், மூன்றாவது கல்வி. இது மூன்று தான் முக்கியம், அடிப்படையாக இருக்கிறது. விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது, அதுல சில தேவைகள் இருக்கிறது, அதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் சுகாதாரம் என்பது இன்றைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அநேகமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது இன்றைக்கு மையமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நாம் குடிக்கிற தண்ணீரில் மாசு இருக்கிறது, நாம் பயன்படுத்துகிற நிலத்தில் மாசு இருக்கிறது, நாம் சுவாசிக்கிற காற்றில் மாசு இருக்கிறது. ஆக எல்லாவற்றிலுமே இன்றைக்கு அது நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நிறைய நம்முடைய பகுதியிலே, குறிப்பாக டெல்டா பகுதியிலே கேன்சர் நோயாளிகள் இருக்கிறார்கள், ஹார்ட் அட்டாக் நிறைய வருகிறது, இப்படியெல்லாம் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு என்ன தேவை என்று சொன்னால், இந்த மாவட்டத்திற்கு அதிகமாக கல்வியில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர்கள் இங்கு பேசுகிற போது சொன்னார்கள். நமது மாவட்டம் முதல் 10 மாவட்டங்களிலே ஒரு மாவட்டமாக வர வேண்டும் என்று சொன்னார். இப்போது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறது. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் 6 ஆண்டுகளுக்கு முன்னால் மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தில் நானே பேசியிருக்கிறேன். நம்முடைய மாவட்டத்தை அந்த குறியீட்டின் பட்டியலில், தேர்ச்சி பெற்றோர் பட்டியலை பார்த்தால் கீழிருந்து 3வது இடத்தில் 4வது இடத்தில் இருந்தது. ஆனால் இப்போது அந்த நிலைமை மாறி இருக்கிறது. நல்ல முயற்சி எடுத்திருக்கிறார், குறிப்பாக நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள். அவர்கள் கல்வி கற்றது, அவர்கள் வேலைக்கு வந்தது, இந்த பணியை தேர்வு செய்தது, இதையெல்லாம் பயன்படுத்தி அதையே முன்னுதாரணமாக கொண்டு நமது மாவட்டம் முழுமைக்கும் இன்றைக்கு கல்விக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்குகிறார். அதேபோல நமது அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், அதே போல மாவட்ட ஊராட்சி தலைவர் அவர்கள், கல்வித்துறை அதிகாரிகள் எல்லாம் நல்ல ஒரு முன்முயற்சி எடுத்திருக்கிறோம். பாரதி சொல்லுவான், வீடுதோறும் கடையின் விளக்கம், வீதிதோறும் இரண்டொரு பள்ளி, நகர்களெங்கும் பல பல பள்ளி, தேடு கல்வியிலாவது ஊரை, தீயனுக்கு இரையாக மடுத்தல் என்று பாரதி சொல்வார். பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் அப்படி ஊர் இருக்குமானால் அதை தீ வைத்து கொளுத்து என்று பாரதி சொல்வார். ஆக அந்த அளவிற்கு அதை உணர்ந்து ஈடுபாட்டோடு எழுதியவன் பாரதி. ஆகவேதான் பள்ளி என்பதுதான், கல்வி என்பதுதான் ஒரு சமுதாய மாற்றத்திற்கு, சமுதாய மாற்றத்திற்கு, அடிப்படை மாற்றத்திற்கு வளர்ச்சிக்கிறோம். ஒரு குழந்தை கல்வி கற்று விட்டால், நாம் எல்லோரும் படித்து விட்டால், அது அரசு பணிக்கு தான் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் மிகப்பெரிய அளவிற்கு இந்த சமுதாயம் மேம்படுவதற்கு, வளர்ச்சி பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அதை தமிழ்நாடு அரசு இன்றைக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக காலை உணவு திட்டத்தை பள்ளிக்கூடத்திலே காலையிலே இருந்து மாணவிகள் வர வேண்டும் என்பதற்காக காலை உணவு திட்டத்தை இன்று கொண்டு வந்திருக்கிறார். இந்த காலை உணவு திட்டம் இந்தியாவிலேயே மிக சிறப்பாக கொண்டு வந்திருக்கிற ஒரு திட்டம். தமிழ்நாட்டில் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், தளபதி அவர்கள் சிந்தித்து கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டம் உலகம் முழுமைக்கு வரவேற்பு இருக்கிறது. கனடா நாட்டிலிருந்து இதை பாராட்டுகிறார்கள். நாங்களும் இந்தியாவில் இருக்கிற ஒரு மூலையில் இருக்கிற, தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கிற காலை உணவு திட்டத்தை எங்கள் நாட்டிலே கொண்டு வருவோம் என்று சொல்லுகிற அளவிற்கு உலகம் முழுமைக்கும் பாராட்டு பெற்ற ஒரு திட்டமாக இந்த திட்டம். இப்படி நிறைய அம்சங்கள் இந்த ஆட்சியில, இந்த ஒரு நல்ல அரசு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய குழந்தை செல்வங்கள் போட்டி போட்டு எல்லா வகையிலும் முதல் இடத்திலே வருவதற்கு, திருவாரூர் மாவட்டத்திலேயே முதல் பள்ளியாக திருநெல்வேலி அரசு பள்ளி வர வேண்டும். அதேபோல மாணவ மாணவிகள் முதலிடத்துக்கு வர வேண்டும். இப்படி போட்டி போட்டுக் கொண்டு படித்து நல்ல முறையிலே இந்த மாவட்டத்தை வளர்த்திருப்பதற்கு எல்லா விதமான முன்முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு
மேடையிலே இருக்கிற மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அத்தனை தலைவர்களையும் வணங்கி நம்முடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இந்த மாவட்டத்தை முதலிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று மிக கடுமையாக முயற்சி செய்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அதிகாரி நம்முடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர். அவர்கள் இன்றைக்கு பணி இடம் மாறுதல் செய்யப்பட்டு இன்றைக்கு இங்கிருந்து விடுவிக்கப்பட்டு வேறு மாவட்டத்தில் செல்லவிருக்கிறார். அது அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மேடையில் இருக்கிற அத்தனை தலைவர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்து மிக சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு இந்த பேசுவதற்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தினம் புதிய கட்டிட திறப்பு விழாவிற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, மதிப்பிற்குரிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மதிப்பிற்குரிய மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, மக்கள் பிரதிநிதிகளே, இங்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர்கள் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவ மாணவியர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் கிடைச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் திரு ராஜராஜன் அவர்கள். அவர் வந்து ஓய்வு பெற்ற அஞ்சலக தலைமை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். அவருடைய தந்தை அம்மையப்பெண் மற்றும் திருநெய்ப்பர் பள்ளியில தலைமை ஆசிரியராக ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி பணியாற்றியிருக்காரு. அவங்க அப்பா வேலை பார்த்த கல்விய வளர்த்த ஒரு ஸ்கூலுக்கு தன்னால முடிஞ்சது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட இந்த ப்ராஜெக்ட கொண்டு வந்தாரு. என்ன வேணும்னு கேட்கும் போது நம்மளுக்கு கிளாஸ் ரூம் அவசியமா தேவை அப்படின்னு சொன்னோடனே சாரே வந்து நம்ம பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ல பேசி அவருடைய நண்பர் திரு அம்பலவாணன் அவர்கள் வந்து அங்க அந்த டைம்ல அதோடைய தலைவரா இருந்தனால அவர் மூலமா இன்றைய இந்த ஸ்கூலுக்கு ஒரு 37 லட்சம் மதிப்புள்ள கட்டமைப்புகள் வசதிகளும், அதே மாதிரி அம்மையப்பெண் மேல்நிலை பள்ளிக்கு ஒரு 55 லட்சம் மதிப்புள்ள கட்டமைப்பு வசதிகளும் சாங்ஷன் ஆகி, அதுவும் அந்த குறுகிய காலத்துல அந்த ஸ்கூல் பில்டிங்கை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எலெக்ஷன் தேர்தலுக்கு முன்னாடி இதுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. பிப்ரவரி மார்ச்ல தான் ஆரம்பிச்சோம். 6 மாசத்துல பில்டிங் பங்கம் நல்லபடியா முடிச்சு இன்னைக்கு திறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. சாருக்கு எங்க அனைவரின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சார் மூலமா இந்த ஃபண்டிங், சிஎஸ்ஆர் ஃபண்டிங் கொடுத்த பவர் ஃபினான்ஸ் மற்றும் திரு அம்பலவாணன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த மாதிரி வசதிகள் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் கல்வித்துறைக்கு அங்கங்க ஆங்காங்கே நிறைய வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் மூலமாகவும், நம்ம அரசு திட்டங்கள் மூலமாகவும், நம்மளுடைய எஸ்எம்சி மூலமாகவும், பள்ளி மேலாண்மை குழுக்கள் மூலமாகவும் கட்டமைப்பு வசதிகள் பணிகள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் நடக்குது, நம்மளுடைய ஸ்கூல் டாய்லெட் ஒர்க் நடக்குது, இந்த மாதிரி ஒர்க்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. கட்டமைப்பு வசதிகள் நிறைய பெருகிட்டே இருக்கு. பட் இந்த கட்டமைப்பு வசதிகள் மட்டும் பள்ளியுடைய தரத்தை நிர்ணயிக்குமா அப்படின்னா கிடையாது. அது வந்து மாணவர்கள் கையில தான் இருக்கு. மாணவர்கள் மாணவியர்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஒழுக்கமுள்ள ஒரு நபர்களா இருக்கிறீங்கிறத பொறுத்துதான் அந்த ஸ்கூலை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். அந்த ஸ்கூலா, அந்த ஸ்கூல்ல இருக்கிற மாணவ மாணவியர்கள் எல்லாருமே ரொம்ப ஒழுக்கமான ஒரு மாணவர்கள், நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள், திறமை வாய்ந்த மாணவர்கள்னு சொல்றதுதான் அந்த ஸ்கூலுக்கு பெருமை. ஸ்கூல்ல வந்து கட்டிடம் இருக்கோ இல்லையோ மாணவர்களை பொறுத்துதான் அந்த ஸ்கூலுடைய தரத்தை நம்ம என்னைக்குமே நிர்ணயிப்போம். அதனால உங்க கையில தான் இந்த ஸ்கூலை எப்படி நம்ம வளர்ச்சி கொண்டு வரணும் அப்படிங்கறது, நீங்க படிக்கிறதுலயும் உங்களுடைய ஒழுக்கத்திலயும் மட்டும்தான் இருக்கு. அங்கங்கே நிறைய பசங்க கூட ஆர்வத்துல என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இதை சொல்றோம். சோ இந்த வருஷம் தேர்ச்சி சதவீதம் 10, 11, 12 இந்த ஸ்கூல்ல கண்டிப்பாக 100% இருக்கணும். இந்த சின்ன கிளாஸ்ல இந்த 6வதுல இருந்து 9வது வரைக்கும் இருக்கிற கிளாஸ்ல இருக்கிற மாணவ மாணவியர்கள் நல்லா படிக்கணும். என்ன நம்ம படிக்கிறோமோ அதை புரிஞ்சுட்டு படிக்கணும். சும்மா கிளாஸ்ல மிஸ் சொல்லி கொடுக்கும் போது புக் எடுத்து வச்சு பாத்துட்டு வீட்டுக்கு போனாலும் புக்கை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை, அடுத்த நாள் எப்ப அந்த கிளாஸ் திருப்பி வருதோ அப்பதான் திறந்தோம் அப்படின்னா நம்மளுடைய திறனை வளர்த்துக்க முடியாது. சோ நம்மளே வந்து ஆர்வமா நிறைய படிக்கணும். சோ அந்த ஆர்வம் இருந்துட்டே இருந்தாதான் நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போகணும், அதுக்கான திறனை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு எப்போதும் இருக்கும். இங்க இருக்கிற எல்லா மாணவ மாணவியர்களுக்கும் நான் கேட்டுக்கிறது, உங்களுடைய திறனை வளர்த்துக்கோங்க. வெறும் புக்கை படிக்கிறது மட்டும் இல்ல, படிக்கிறத புரிஞ்சுக்கணும், அதை பத்தின விஷயங்களை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அது பெற்றோரும் ஒரு பெரிய பங்கு. இதுல குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, வீட்டுல பாதி நேரம் போனை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா அது என்ன பண்றாங்க நம்மளுக்கு தெரியறது கிடையாது. சோ பெற்றோர்களும்
குழந்தைகளுடைய படிப்பா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கறத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து அவங்களும் சரியான பாதையில இவ்வளவு கொண்டு போக முடியும். டீச்சர்ஸ் இங்க ஒரு 8 மணி நேரம் வச்சிருக்காங்க, மீதி நேரம் வீடுகள்ல தான் இருக்காங்க. சோ பெற்றோருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. இங்க தாய்மார்கள் நிறைய இருக்கிறதுனால இந்த கருத்தை சொல்றோம். சோ ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து, நான் நாளைக்கு இன்னையில இருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு உயரிய நிலையில இருக்கணும், அது என்னவா வேணா இருக்கலாம், அந்த நிலையை அடையறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம ஒவ்வொரு நாளும் கொண்டு போகணும். சரி, நம்மளுடைய எல்லாரும் திறமை வாய்ந்த ரொம்ப புத்திசாலி மாணவ மாணவியர்கள். நம்ம பள்ளி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ். அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களுடைய பொட்டன்ஷியலை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த தேர்ச்சி சதவீதத்தை பத்தி எல்லாம் பேசவே தேவை இருக்காது. அடுத்தடுத்து எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வருடம் நம்மளுடைய ஸ்கூல்ல கண்டிப்பாக 100% தேர்ச்சி கொண்டு வரணும். அண்ட் மாணவ மாணவர்கள், இந்த 6 to 9 மாணவ மாணவர்களும் நல்லா படிக்கணும். திறமை வாய்ந்த மாணவர்கள் மாணவியர்களா நீங்க உருவாகணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூடிய விடுப்பீங்க. நன்றி. மனமார்ந்த நன்றியினை கூறிக்கொள்கிறேன். மற்றும் இவ்விழாவை முன்னிலை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும் நாகை பாராட்ட நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கட்டிடங்கள் உருவாக காரணமாக இருந்திருக்கும் தலைமை அஞ்சலக அதிகாரி அவர்கள் ஓய்வு அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை கூறிக்கொள்கின்றேன். மேலும் உங்க வீட்டு சுற்றி குழந்தைகளுக்கான எல்லா விதமான ஆடைகளும் புத்தம் புது கலெக்ஷன்களோடு நமது திறந்துறை பூண்டி கிருஷ்ணாவில். இது மட்டும் இல்லைங்க, ஆடைகள் வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுடைய பில்லுகளுக்கும் நிச்சய கிஃப்ட். நல்லா கேட்டுக்கோங்கம்மா, அனைத்து பில்லுகளுக்கும் நிச்சய கிஃப்ட். எல்லா தலைகளிலும் ஏசி லிப்ட் மற்றும் பிரம்மாண்ட கார் பார்க்கிங் வசதியுடன் விலை குறைவாய் மனம் நிறைவாய். ஏஜென்ட் விலை குறிப்பின் சவால் விடும் உங்கள் திறந்துறை பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா பட்டு ஜுவலி சாரீஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் 131 திறந்துறை பூண்டி.